ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 1லேருந்து ஆர்டிகல் 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே யூனியன் அண்ட் அதோட டெரிட்டரி பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 1 பார்த்துடலாம். ஆர்டிகல் 1ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா அதாவது பாரத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியான்ற ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஸ்டேட்ஸை யூனியன் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஸ்டேட்டோட டெரிட்டரி அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணுறோம், அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போது இந்தியாவோட டெரிட்டரியில் என்னென்னலாம் இருக்கும், எதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணால் இந்தியாவோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸோட டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரிஸோட டெரிட்டரி, அண்ட் வந்துட்டு இன்கேஸ் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வார் பண்ணி அங்கேருந்து நம்ம ஏதோ ஒன்று அக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? வாரண்டில் என்ன மூலியமாக அக்யூர் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 2 வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு லா மேக் பண்ணி ஒரு புது ஸ்டேட்டை அட்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு புது ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி எப்படிலாம் அந்த புது ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணலாம் இல்லை அட்மிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 இல்லைனா அதுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸோட ஏரியாவை எடுத்து ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு முதல் வழி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட்டோட ஏரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை மாற்றலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட நேம் மாற்றலாம். இதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல் 3ல சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலாம், பார்லிமெண்ட் அதை ஒரு லா க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேட்னா தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த மாதிரி அந்த ஸ்டேட் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மீனிங்னா எல்லா ஸ்டேட்ஸு ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி, இதை எல்லாத்தையும் சேர்த்தா தான் இந்த ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேர்டோட அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து ஆர்டிகல் 4 பற்றி பார்த்துடலாம். ஆர்டிகல் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிகல் 2 & 3 பார்த்தோம்ல, அந்த 2 & 3 மூலியமாக ஏதோ ஒன்று வந்துட்டு மாற்றிருக்காங்க, ஏதோ ஒரு நியூ ஸ்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட் ஷெடியூலையும் ஃபோர்த் ஷெடியூலையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஷெடியூல்லாம் என்ன? அதில் தான் வந்து யூனியன், அதோட டெரிட்டரி, அதோட டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து மாற்றணும், அதில் வந்து மாற்றி அமைக்கணும், இது மாதிரி நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை மாற்றிருக்கோம், எவ்வளோ மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட் ஷெடியூலில் மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து ஷெடியூலையும் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஷெடியூலில் என்ன? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ராஜ்யசபாவில் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்டேட் இன்கேஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட் அலோகேஷன்லையும் அமன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோர்த் ஷெடியூலில் அமன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஷெடியூலையும் ஃபோர்த் ஷெடியூலில் அமன் பண்ணுறாங்களே, இதை வந்து நம்ம ஆர்டிகல் 368 ஒன்று இருக்குது. ஓகேவா? அது மூலியமாக தான் அமன் பண்ணுவாங்க எல்லா அமன்மெண்ட்டும். பட் தென் வந்துட்டு இப்போ ஆர்டிகல் 2 & 3ல அமன் பண்ண அப்புறமா ஃபஸ்ட் ஷெடியூலையும் ஃபோர்த் ஷெடியூலையும் மாற்றுறாங்கல்ல, அதுவும் அமன்மெண்ட் தான். ஆனால் இந்த அமன்மெண்ட்டுக்கு அவங்க அந்த ஆர்டிகல் 368லாம் யூஸ் பண்ணி அமன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஆர்டிகல் 368னா என்ன, அதில் எப்படி அமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1956ல் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மூலியமாக தான் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து பிரித்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்லாம் இருக்குது. சிக்கிம் அப்படின்ற ஸ்டேட் இருக்குது இல்லையா, அந்த சிக்கிம் வந்து 1975ல் தான் வந்துட்டு இந்தியா கூட சேர்ந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அது அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெண்ட்மெண்ட் 35 & 36. ஓகேவா? அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து 100th அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த 100th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் வித் பங்களாதேஷ். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு பங்களாதேஷோட டெரிட்டரி இந்தியாவுக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன இடங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி இந்தியாவோட டெரிட்டரி பங்களாதேஷ்குள்ளே ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன இடங்களில் வந்துட்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்க வெளில வரணுன்னா வந்துட்டு பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அங்கே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே பங்களாதேஷ் டெரிட்டரி இருந்துச்சுல, அதெல்லாம் வந்துட்டு இந்தியாவே வச்சுக்கிட்டோம், பங்களாதேஷ்குள்ளே இந்தியா டெரிட்டரி இருந்துச்சுல அதெல்லாம் வந்துட்டு பங்களாதேஷே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து 100th அமெண்ட்மெண்ட்.
ஸோ பெருபாரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் ஒன்று நடந்துச்சு. அதில் அதுபடி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் யூனியனுக்கு வந்துட்டு அதோடய டெரிட்டரியை மற்ற நாட்டுக்கு சீட் பண்ணி கொடுக்கறது அதோட உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில கமிட்டிஸ் கமிஷன்லாம் வந்துட்டு இது ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சு போதும். தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிஷன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்ப்போம்.